இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரதி கண்ணம்மாவில் வெண்பா அண்ட் பாரதி இவங்களோட கல்யாணம் என்ன ஆச்சு அப்படிங்கறத முக்கியமா காமிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா அதே சமயத்துல அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த கல்யாணம் நின்றுடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முகம் அதாவது அந்த கண்ணம்மாவோட அப்பா வந்ததுனால டக்குனு இவங்க பயந்து போய் தாலி மட்டும் கட்டாம ஆல்ரெடி மாலையை மாத்திட்டாங்க. மாலையை மாத்தும் போதே நிறைய பேருக்கு சமகாண்டா இருக்கும், என்னடா அது வாழ்க்கையில இந்த சீரியல் ஆட நம்ம பார்த்தோம், இனிமே பார்க்கவே கூடாதா அப்படிங்கிற அளவு கோபமாயிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்து டக்குனு ஒரு உள்ளார வந்ததுனால தாலியை கட்டாமல் ஓடி போய் பாரதி ஒழிஞ்சிக்கிறாரு. அப்பையும் தாலியை மட்டுமாச்சு கட்டிடு அப்படிங்கிற மாதிரி வெண்பா பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கில் இதே சீரியல் இருக்கும் போது அங்கே வந்து இந்த வெண்பாவுடன் பாரதியோட கல்யாணம் போகும். கல்யாணத்துக்கிட்ட நெருங்கும் போது வந்து அவங்க அம்மா வந்துடுவாங்க, சௌந்தர்யாமாவே வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க அந்த கல்யாணத்தை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போகும். ஆனால் இங்கே இப்போ தான் அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க, அவங்க இன்னும் வரல, தம்பியும் போயிட்டாரு. டக்குன்னு கொண்டு வந்தால் கதைப்படி லாஜிக்கலாக இருக்காதுன்னு நினச்சாங்களோ என்னவோ, அதுக்கு பதிலாக வேற ஒரு ட்விஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபரினா ஆசாத் அதாவது இந்த வெண்பாவாக நடிக்கிறவங்க ரெண்டு சாரி போட்டிருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. ஒன்று இந்த க்ரீன் கலர் சாரி இன்றைக்கி இருந்தது, இன்னொன்று இதை விட இன்னும் ஒரு லைட் ஒரு ப்ளூ கலர் ஷேடில் அந்த சாரியில் வந்து இன்னும் நிறைய அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. சோ பாரதியும் கண்ணம்மாவும் வந்து டக்குன்னு திருப்பி வந்து வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட இந்த சௌந்தர்ய அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்கலாம் சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கிராண்டா திருப்பி கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டாவது அந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணும் போது தான் வந்து சௌந்தர்ய அம்மா நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ரெண்டு தடவை கல்யாணத்துக்கு கிட்டக்க போயிட்டு பாரதி அண்ட் வெண்பாவோட கல்யாணம் நிற்க போகுது. நின்ன அதே சமயத்தில் கண்ணம்மா அந்த ஊரை விட்டு கிளம்ப போறாங்க. இதோட கிட்டத்தட்ட ஒரு சீசனே சொல்லலாம், இந்த சீசனே முடிய போகுது. இதுக்கு அடுத்து குழந்தைங்க வளர்ந்தது குழந்தைங்க பெருசானதுன்னா கதையை ஆரம்பிக்க போறாங்க. யார் அந்த குழந்தைகளாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும். அதே சமயத்தில் வெண்பா அண்ட் பாரதியோட கல்யாணம் நின்னது எவ்வளோ சந்தோஷமான விஷயமா மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே இன்னொரு முக்கியமான விஷயமா பாரதி கொஞ்சமாச்சு யோசிக்கணும். ஒரு டாக்டரா ஒரு கார்டியாலஜிஸ்டா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காமல் மற்றவங்க சொல்கிறத எதையுமே யோசிக்காமல் வெண்பா சொல்கிறது இதுக்கப்புறம் வந்து தானாவுக்கு வந்து புலம்பிக்கிறது குடிச்சிட்டு புலம்புறது இந்த விஷயங்களை ரெண்டை மட்டும் பண்ணாமல் தனக்குன்னு ஒரு சுயபுத்தி இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த சீரியலுமே கெட்டவங்க மட்டுமே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மற்ற ஆஸ்பெக்ட்ஸையும் காமிக்கிறாங்க. மற்ற விதங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு சமயத்தில் வந்து கண்ணம்மா சைடில் நியாயங்கள்னால அவங்க விஷயங்கள் நடக்கிற மாதிரி அப்படிலாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இதில் எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாரதி வெண்பா கல்யாணத்தில் இன்றைக்கி மாலை மாற்றும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.